நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். டேன் தொலைக்காட்சி மற்றும் ஈழநாடு அனுசரணையிலே நமக்காக நாம் நமக்கென்று ஒரு வீட்டுத் தோட்டம் என்கின்ற தொனிப்பொருளுக்கு அமைவாக எங்களுடைய நாடு எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார சிக்கல் மற்றும் பல்வேறுபட்ட அசாதாரண சூழ்நிலைகளால் மக்களுடைய உணவு தேவைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் இயலுமான வரையில் நமக்காக நாம் நம்முடைய வீட்டிலேயே வீட்டுத் தோட்டத்தை உருவாக்கி நமக்கான தேவைகளை இயலுமான வரையில் சிறியளவேனும் நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விடயத்திற்கு அமைவாக நமக்காக நாம் நமக்கென்ற ஒரு வீட்டுத் தோட்டம் நிகழ்வுக்காக உங்களை மீண்டும் அழைத்து வந்திருக்கின்றோம். கடந்த வாரம் கூட நாவாந்துறை கல்லூரி வீதியிலே அருமநாயகம் அவர்களுடைய வீட்டோடு நாங்கள் இணைந்திருந்தோம். இந்த வாரம் அதே வீதியில் அமைந்திருக்கின்ற 39 இலக்க வீட்டுக்கு வந்து நாங்கள் இப்பொழுது உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த வீட்டின் வெளிப்புறத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது உட்புறங்களிலே சில வீட்டுத் தோட்டம் ஏற்கனவே அமைக்கப்பட்டதாகவும் சில புடோல் சிறிய சிறிய காய்களாக உள்ளே கொடியிலே தொங்குவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே சிறிய அளவில் இவர்கள் வந்து வீட்டு தோட்டத்தினை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் எங்களுடைய எண்ணமாக படுகிறது. ஆகவே உள்ளே சென்று பார்க்கலாம். அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான ஊக்கத்தை அவர்களுக்கு வழங்கி தொடர்ந்தும் மேலதிகமாக அவர்களை இன்னும் இன்னும் அதிகமாக இந்த வீட்டுத் தோட்டத்தில் ஈடுபடுவதற்கான ஊக்கத்தையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். நாங்கள் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். நாட்டிலே மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளிலே இந்த உணவு பஞ்சம் என்பது வந்து இன்னும் அதிகமாவதற்கு சாத்தியப்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி பலரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே எங்களுடைய வீடுகளிலே இந்த மரக்கறியை பயிரிட்டு வீட்டு தோட்டத்துக்கூடாக அந்த இயலுமான வரையில் எங்களுடைய சமையலுக்கு தேவையான மரக்கறிகளை நாமே நிவர்த்தி செய்கின்ற ஒரு விடயத்தை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இப்பொழுது ஆரம்பித்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் வந்து அதற்கான ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள், ஆனால் அதற்கான வசதி வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அப்படி கிடைக்காதவர்களுக்கு அதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு இப்படி ஏற்கனவே சிறிய அளவில் வீட்டுத் தோட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இன்னும் இன்னும் அவர்களுடைய ஏனைய பகுதிகளிலும் வீட்டுத் தோட்டங்களை மேம்படுத்துவதற்கான உதவிகளையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது நாவாந்துறை கல்லூரி வீதியில் அமைந்திருக்கின்ற 39 இலக்க வீடு திருவாளர் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர் சம்சீன் அவர்களுடைய இல்லத்துக்கு தான் நாங்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கிறோம். ஏற்கனவே அவர் தன்னுடைய இல்லத்திலே இருக்கின்ற சிறிய சிறிய பகுதிகளிலே சிறிய சிறிய வீட்டுத் தோட்ட பயிர்களை வந்து அவர் பயிரிட்டு இருக்கிறார். குறிப்பாக இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள், இப்போ எனக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது புடோல். இந்த புடலங்காய் கொடி வந்து அழகாக இங்கு பயிரிடப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே இரண்டு அநேகமாக இரண்டு கொடிகளிலே நிறைய காய்களை அவர் பெற்றிருக்கின்றார். இது சீசன் இப்பொழுது நிறைவடைந்து கொண்டு போகிறது என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். அவரை நாங்கள் அறிமுகப்படுத்தி இப்போ கேட்கின்ற பொழுது அந்த விடயங்களை நாங்கள் மேலதிகமாக அறிந்து கொள்ளலாம். புடலங்காய் மற்றும் மிளகாய், உள்பகுதியிலே கத்தரிக்காய், வெண்டி, இப்படி சில பயிர்கள் வந்து அவரால் பயிரிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற சாடிகளிலே கூட அவர் மிளகாய் பயிர்களை வந்து அவர் நட்டிருப்பதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே சிறிய அளவில் இவர் வீட்டுத் தோட்டத்தை தன்னுடைய இல்லத்திலே நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் அவருக்கு இருக்கின்ற மேலதிகமான பகுதிகளிலே இன்னும் சில சில வித்தியாசமான பயிர்களை அவர் உருவாக்குவதற்கான ஆர்வத்தை நாங்கள் ஏற்படுத்தி அதற்கான ஒத்துழைப்பையும் இப்பொழுது வழங்க காத்திருக்கிறோம். பார்க்கலாம் இப்பொழுது வீட்டு உரிமையாளர் சம்சீன் அவர்களை நாங்கள் இப்பொழுது இணைத்துக் கொள்ளலாம். நமக்காக நாம் நமக்கென்ற ஒரு வீட்டுத் தோட்டம் துணிப்பொருளில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வீட்டுத் தோட்டம் தொடர்பான விடயத்திலே இப்பொழுது இந்த வீட்டுக்குரிய உரிமையாளர் சம்சீர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை இந்த நிகழ்ச்சி கூட இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் சம்சீர். வணக்கம். வந்த உடனே பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் இப்போ வீட்டுத் தோட்டத்தின் தேவையை உணர்ந்து நீங்கள் சிறிய சிறிய பகுதிகளிலேயெல்லாம் அழகாக சின்ன சின்ன பயிர்களை வந்து நட்டிருக்கிறீங்க. அதனுடைய அனுபவம் என்னன்னு சொல்லி எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்களேன். இதில் அனுபவம் எப்படி என்றால் இந்த கொரோனா டைமில் நாங்கள் தனிமைப்பட்டு இருந்தோம். அப்போ இது ஒரு பொழுதுபோக்காக வச்சு விளையாட போகலாது. அதுக்கப்புறம் கொரோனா ஊரடங்கு திட்டம் 2 எல்லாம் முடக்கப்பட்டு இருந்த மூட்டத்தில் தான் இதில் நான் செய்தது. இது வித வேண்டையும் இல்லை, காசு கொடுத்து வித வேண்டிய இல்லை, சமைக்கிறதுக்கு வேண்ட விதையை காய வெட்டி தான் நான் இது போட்டேன். காசு கொடுத்து வித ஒன்றுமே வேண்டையில் கத்திரி கண்டு ரெண்டுக்கு வேண்டேன். புடலங்காய்க்கு முதல் நான் இதில் போட்டது பாவை, நல்ல பயன் கிடச்சிது. திருப்பி பாவை ஓஞ்சோன்னா பாவை எடுத்து போட்டு இப்போ புடலங்காய் போட்டு இது இங்கே மாத்திரம் இல்லை, குழம்புக்கு அனுப்பிக்கிறோம். அம்மாவுக்கு வெள்ளவத்துக்கு தங்கச்சிக்கு அனுப்பிக்கிறோம். இந்த அயல் வீடுகளுக்கெல்லாம் ஒரு காய் ஒரு ஆளுக்கும் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு கொடுத்தோம்னா அடுத்த காய் பிடிச்சி அடுத்த வீட்டுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்க தங்கள்கிட்ட உள்ளதை எங்களுக்கு தருவாங்க. அப்படி ஒரு
கோஆப்ரேஷனில் தான் இது போகுது. அது மாதிரி இப்போ இதெல்லாம் ஓஞ்ச பிறகு இப்போ நான் இதில் போட போகிறேன் கவுபி, வெள்ளை கவுபியும் கண்டு விதை போட்டு கண்டு வந்துட்டு கவுபி. கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன், கத்திரிக்காய்க்கு முதல் நான் வச்சது வண்டி, வண்டியில் விளைச்சல் அது ஆக ஓவர், எங்களால் அது தாக்கு பிடிக்கல. இன்றைக்கு ஒரு பத்து காய் பிடுங்கணுமோ நாளைக்கு அடுத்த வருது, டெய்லி வண்டி சாப்பிடல. அதே மாதிரி டெய்லி நாங்கள் அயலுக்கும் கொடுக்கல, நெடுக வண்டிக்காக நாங்கள் என்ன செய்கிறேன். அதனால் வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிறேன், அதில் விளைச்சல் கூட. கத்திரியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஆனால் கத்திரி நாங்கள் இப்போ தன்னிறவு அடைஞ்சிட்டோம். தாராளமாக சாம்பாருக்கும் எடுக்கிறோம், சமையலுக்கும் எடுக்கிறோம். அது வார ஒரு ஆக்களுக்கு சமையலுக்கு மரக்கறி இல்லாட்டி அதை பிச்சுக்கின்னு போகிற ஆக்களும் இருக்கிறோம். மரக்கறியில் இந்த கொரோனாவால் தன்னிறவு அடைஞ்சு எங்கட தேவை இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணி நிற்கிறோம். இப்போ யார் இதெல்லாம் பராமரிக்கிறது உங்களோட வீட்டில் இது எல்லாத்தையும்? எனக்கு கடை இருக்குது, கடைக்கு நான் அப்படியே எட்டரைக்கு போகணும், அஞ்சரை கிலோமீட்டர் இருந்தால் ஆட்டு பிரச்சனையெல்லாம் முடித்து திருப்பி நிலத்தை பதப்படுத்தி போட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி அது பார்த்து போட்டு எல்லா வேலையும் நான் தான் அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள செய்து போட்டு இனிமேல் அடுத்த சாப்பாட்டு பிரச்சனையும் காலையில் பார்த்துக்கிட்டு அவன் கடைக்கு போகிறேன். அப்போ இதுக்கு எப்படிப்பட்ட பசலைகளை வந்து நீங்கள் பாவிச்சிங்க? சேதனை பசலை, வெளி பசலை ஒன்றும் வேண்டிய இல்லை. பசலை நாடு வளர்க்குறீங்கன்றபடியாக ஆட்டெரு வந்து உங்களுக்கு பெரிய ஆட்டெரு இந்த இலகுலையல் எல்லாம் போட்டு பதப்படுத்தி காய போட்டு அது ஒரு மாதம் ரெண்டு மாதமாக காய விடுவேன். அப்படி உங்களோட வீட்டில் நீங்கள் இப்போவும் அதை செய்து இப்போயும் செய்து நிற்கிறேன். இப்போயும் நான் இன்னொரு கண்டுகள் வைக்கிறதுக்குரிய இதை போட்டு பதப்படுத்தி நிற்கிறேன். அது எப்படி நான் அடுத்த கிழமை அதில் ஃபுல்லாக போட்டுருவேன், அது இடம் இருக்க காட்டுறேன் இந்த மாதிரி பதப்படுத்துறீங்க. சரி, அப்போ நாங்கள் இப்போ நீங்கள் இப்படி ஏற்கனவே இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறதால இன்னும் சில இடங்கள் நீங்கள் பதப்படுத்தி இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து எங்களுடைய டான் தொலைக்காட்சி குழுவினர் வந்து உங்களுக்கான விதைகளையும் மரக்கன்றுகளையும் நடுறதுக்கு வந்து உதவி செய்வாங்க, அதுக்கு உங்களுக்கு சம்மதமா அந்த விஷயங்கள்? தாராளமாக செய்யலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, பார்க்கலாம். ஆகவே அழகாக அவர் வீட்டிலே தன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக உருவாக்கிய அந்த வீட்டு தோட்டம் இன்று அவருடைய அயல் அயல் மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது என்பது வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயம். அவருக்கு டான் தொலைக்காட்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக அவர் ஏற்கனவே இன்னும் சில விடயங்களை பயிரிடுவதற்காக இன்னும் சில பயிர்களை பயிரிடுவதற்காக பதப்படுத்தி இருக்கின்ற இடங்களை நாங்கள் பார்வையிட்டு அதிலே வந்து டான் தொலைக்காட்சி குழுவினர் வந்து இவருக்கான மரக்கன்றுகளையும் விதைகளையும் நாட்டுவதற்கான வழிமுறைகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க. திரு சம்சீர் அவர்களுடைய இல்லத்திலே அவர் மேற்கொண்டிருக்கின்ற சிறிய அளவிலான வீட்டு தோட்டத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக எங்களுடைய மக்களை பொறுத்த மட்டிலே நாகரிகம் என்கின்ற போர்வையிலே சிலர் வந்து தங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கின்ற நிலப்பரப்புகளிலே அழகுக்காக கற்களை பதிப்பது, நிலங்களை இழுப்பது என்று சொல்லி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிலர் வந்து சில தேவைகளுக்காக நிலங்களை இழுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அப்படி மண்பரப்பு இல்லாமல் நிலங்களாகவே பெரும்பான்மையான பகுதிகள் இருக்கின்ற பொழுது இதே போல் திரு சம்சீர் அவர்கள் செய்திருக்கின்ற இந்த முறையிலே சாடிகளுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் பைகளுக்குள்ளே மற்றும் உர பேக் என்று சொல்லப்படுகின்ற அந்த யூரியா பேக் அப்படி அந்தந்த பைகளுக்குள்ளே இயலமான வரையில் அல்லது நாளாந்தம் இப்போ நாங்கள் பாவிக்கின்ற இந்த அரிசி பைகள் 5 கிலோ 10 கிலோ அரிசி பைகளில் கூட நாங்கள் இவ்வாறான சிறிய சிறிய தோட்டங்களுக்கான முன்முனைப்புகளை நாங்கள் ஆரம்பித்து கொள்ளலாம். அழகாக இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் சாடிகளுக்குள்ளேயே இவர் தன்னுடைய வீட்டு தோட்டத்தினை அழகாக ஆரம்பித்திருக்கின்றார். தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக போதுமான அளவு மரக்கறிகளை அவர் பயிரிட்டு பயன்பெற்றிருக்கிறார் என்பதுதான் இங்கு குறிப்பிடக்கூடிய விஷயம். முக்கியமாக வெறுமனே நாங்கள் மரக்கன்றுகளை நாற்று விதை போட்டு வளர்த்து விட்டால் போதும் என்று நாங்கள் இருந்துவிடக்கூடாது. அதற்கு சரியான பராமரிப்பு தேவை, சரியான வகையிலே தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதைவிட இயற்கை பசலைகளை நாங்கள் வந்து இயலுமான வரையில் உருவாக்கி அதனை சரியான முறையிலே நாங்கள் இட்டுக்கொள்ளலாம். சம்சீர் அவர்களுடைய வீட்டிலே ஆடு வளர்ப்பதனால் ஆட்டெரு அநேகமான சாடிகளிலே எல்லா சாடிகளிலும் ஆட்டெரு இட்டிருப்பதை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆட்டு எரு ஒரு மிகச்சிறந்த ஒரு இயற்கை போஷணை நிறைந்த ஒரு உரம் என்பது வந்து எல்லோருக்குமே தெரியும். ஆகவே நான் நினைக்கின்றேன் அவருடைய இந்த பராமரிப்பு தான் இந்த சிறிய அளவிலான வீட்டு தோட்டம் மிகச்சிறந்த பலனை கொடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இதனை ஆரம்பிக்கின்ற ஒவ்வொருவரும் எங்களுடைய வீட்டிலே முற்றம் இல்லை, நிலங்கள் தான் இருக்கிறது என்று சொல்லி யாருமே கவலைப்பட தேவையில்லை. அப்படி இருப்பவர்கள் கூட அந்தந்த பகுதிகளிலே இவ்வாறான சாடிகளிலும் சிறிய பைகளிலும் தங்களுக்கான வீட்டு தோட்டத்தை அழகாக ஆரம்பித்து பயன்பெற முடியும் என்பதை வந்து உதாரணத்துக்கூடாக நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய இல்லங்களிலே இவற்றை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் கட்டாயமாக. நாவந்துறையில் அமைந்திருக்கின்ற
கல்லூரி வீதியில் அமைந்திருக்கின்ற திரு ஜம்சீர் அவர்களுடைய இல்லத்திலே அவர் சிறிய அளவில் மேற்கொண்டிருக்கின்ற வீட்டு தோட்டத்தை வந்து நாங்கள் பார்த்திருந்தோம். அவர் ஏனைய சில பகுதிகளிலும் இன்னும் வீட்டு தோட்ட பயிர்களை நடுவதற்காக நிலங்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று கூறினார். சரி என்று சொல்லி உள்ளே வருகின்ற பொழுது இன்னும் ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு காத்திருந்தது. அதுதான் இந்த தேசிக்காய். அழகான ஒரு மரம், சிறிய ஒரு மரம் தான், ஆனால் மரம் நிறைந்த காய்களை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே இது இவர் இறைவன் கொடுத்த வரம் என்று தான் கூற வேண்டும். இவருடைய இந்த சிறிய நிலப்பரப்பிலேயே தன்னிறை அடைவதற்கான அத்தனை விடயங்களையும் கொண்ட அநேகமாக பயன் தரக்கூடிய ஏராளமான பயிர்களை இவர் வந்து வீட்டிலே வளர்த்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அழகாக கைகளில் கூட இந்த தேசிக்காய் வந்து தவழ்ந்து கொண்டிருக்கிறது, பார்ப்பதற்கு அழகாகவும். இப்பொழுது தேசிக்காய் சந்தையிலே மிக பெருமதியாக விற்பனையாகி கொண்டிருப்பது வந்து எல்லோருக்குமே தெரியும். சரி, பார்க்கலாம், அவரிடம் சில விடயங்களை மேலதிகமாக கேட்டுக்கொள்ளலாம். இந்த தேசி மரம் கூட நீங்கள் வச்சு உண்டாக்கினது தானா? தேசி மரம் நான் தான் வச்சது, ஆனால் இது மரம் கண்டு வேண்டிதான் நான் வச்சேனா. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கண்டு இந்த அளவுக்கு வளர்றதுக்கு? இந்த கண்டுக்கு இப்போ ஒரு 1.5 வயசு. 1.5 வயசு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்தில் வந்து காய்க்க தொடங்கினது பிறகு எத்தனை கிலோ தேசிக்காய் வந்து நீங்கள் இதுலேருந்து வாங்கிருப்பீங்க? இது அப்படியே நான் கணக்கு பார்க்க தொடங்கையில் எங்களோட தேவைக்கு எங்களோட அயல தேவைகளுக்கு தேசிக்காய் தாராளமாக ஆகிறது. நான் கணக்கு பார்க்குறதா இருந்தால் இந்த கொப்பண்டு ஏதோ ஒரு இதில் உடஞ்சி விழுந்தது, அதில் மாத்திரம் நான் ஒரு 8 கிலோ தேசிக்காய்க்கு மேலே ஒரு கொப்பில் மாத்திரம் 8 கிலோ தேசிக்காய் அதை பிச்சு தான் நான் சந்தையில் கொண்டே கொடுத்தேன். சந்தையில் 1 கிலோ என்ன விலை போகுது இப்போ? இப்போ என்ன விலைன்னு தெரியலை, அப்போ போன விலை 600 ரூபா கிலோ. 600 ரூபாய்க்கு எங்கள்கிட்ட எடுக்கிறாங்க, அவங்க 800-900 ரூபா அவங்க விற்கிறாங்க. அப்படி போகுது. சரி, இப்போ நீங்கள் அடுத்தது வந்து இப்போ நீங்கள் இப்போ பதப்படுத்தி இருக்கிற நிலப்பரப்பை வந்து நாங்கள் பார்த்த முடிச்சுனா அதுக்குள்ளே நிறையவே சாம்பல் தூவி இருக்கிறீங்களே, அதுக்கு காரணம் என்ன? மண்ணில் உள்ள கிருமிகள் அந்த மரங்களுக்கு தாவாமல் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை சாம்பலை போட்டு அதை பதப்படுத்தி அதுக்கு தண்ணி அடித்து. இப்போ உடனடியாக இப்போ நாங்கள் எரித்த சாம்பலை தூக்கி உடனே போட்டு மண்ணில் கிண்டி போட்டு உடனே நாங்கள் மரக்கண்டை நடலாமா? அப்படி இல்லை. அப்போ சாம்பல் ஆறுன சாம்பல் சூடு ஆறுன சாம்பல் இருக்கு தானே, இப்போ இன்றைக்கு உள்ள சாம்பலை எடுத்து 2-3 நாளைக்கு பிறகு எல்லாம் தூவி போட்டு அதுக்கு பிறகு நான் தண்ணி அடிப்பேன். தண்ணி அடித்து திருப்பி மண்ணை ராவி போட்டு இது பண்ணி போட்டு திருப்பி ரெக்கையை போட்டு எல்லாம் இழுத்து பதப்படுத்தி திருப்பி தண்ணி அடித்து அந்த கீழே உள்ள ஆட்டரு மா இலைகள் அதெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கிறோம். பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், இது எல்லாம் நேர்படுத்த ஒரு விவசாயமாக வந்துடும். அப்போ அழகான பார்த்து இதில் கட்டி வைங்க, நாங்கள் கீரை விதை உங்களுக்கு தாரோம். நிச்சயமாக அந்த கீரை விதையை நீங்கள் ஒரு பாத்தியாக கட்டி இதில் போட்டு நிச்சயமாக பயன்பெற வேணும்ட்டு நாங்கள் ஆசைப்பட்றோம். கீரையோட அனுபவம் எனக்கு போதாது, நான் இந்த வண்டி கத்தரி புடலங்காய் பாவக்காய் தான் நிற்கிறேன். சார், ஒரு விடயத்தை முயற்சி செய்து பார்க்குறதா பார்ப்போம். நிச்சயமாக. நாங்கள் இப்போ ஜம்சீர் அவர்களுடைய ஆட்டு கொட்டகைக்குள்ளே நாங்கள் இப்போ இருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 15 அடிக்கு 12 அடி சதுர அடி நிலப்பரப்பில் வந்து அழகான ஒரு தகர கொட்டகை ஒன்று இடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 6-7 ஆடு நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் கூடிய அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அநேகமாக இது வந்து நீண்ட செவியுடைய ஆடுகளாகவே காணப்படுகிறது. வீட்டு தோட்டத்தை பார்க்குறதுக்காக தான் வந்தோம், ஊக்குவிக்கிறதுக்காக வந்தோம். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு அழகான ஒரு ஆட்டு கொட்டகை பார்த்ததுக்கு பிறகு இந்த ஆடு வளர்ப்பு தொடர்பாகவும் சில விஷயங்களை வந்து நாங்கள் சுவாரஸ்யமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வந்து இப்போ ஜம்சீரோட வந்திருக்கிறோம். இப்போ ஜம்சீர், இப்போ இதுக்குள்ளே இருக்கிற இந்த செவி ஆடுகள் இது எந்த வகை இன ஆடு, இதுக்குரிய பேர் என்ன? இது கொமேரியன் கலப்பு. கொமேரியன் கலப்பு கலப்பு ஜமுனாபாரி. ஜமுனாபாரி கொமேரியன் கலப்பு ஜமுனாபாரி என்றது. இந்த ஆடினுடைய விசேஷம் என்ன, ஸ்பெஷல் என்ன? ஸ்பெஷல் செவிகள் ஆற்ற வளர்ச்சி நீளம் அந்த சதைப்பிடிப்பு பிரேம் அதெல்லாம் கொஞ்சம் நீளமாகவும் உயரமாகவும் இருக்கும். அதோட இந்த ஆடை விரும்பி எல்லாரும் எடுக்கிறது காரணம் ஆட்டுக்கு க்ளோஸ் பண்ணுறது இனப்பெருக்கத்துக்காக ஒரு நல்ல ஒரு இன ஆடாக இது காணப்படும். இனப்பெருக்கத்துக்கு இது நல்ல ஆடுகள். இனப்பெருக்கம் நான் செய்தும் கொடுக்குறது. அப்படி இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன இப்படி பணம் வரவிடுவீங்களா அல்லது வந்து எப்படி? சில பேர் கட்டாயப்படுத்தி பணத்தை தந்து ஓட்டு போகிற ஆக்கள் இருக்கணும். சில ஊருக்குள்ள கஷ்டப்பட்ட ஆக்கள் எங்களை ஆடுக்கு கத்திக்கின்றிருக்கு, அதுபோது அவங்களுக்கு நான் சும்மாவும் க்ரோஸ் பண்ணி கொடுக்குறது. ஆனால் நான் கொண்டே க்ரோஸ் பண்ணுறது உரும்புராயில் ரோய் சென்டர்கிட்ட, நான் க்ரோஸ் பண்ணுறது 3000 ரூபா கொடுத்து தான் நான் க்ரோஸ் பண்ணுறது ஆட்டுக்கு. சில பேர் இங்கே என்ன வந்து இல்லை நீங்கள் காசு எடுக்க தான் வேணுமெண்டா, நான் அவர்கிட்ட ஒரு 1500 ரூபா 1000 ரூபா விரும்புறையில் அவங்களா தந்து போட்டு போகிறது.
இப்போ நாங்கள் சாதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் ஊருக்குள்ளே இருக்கிற சாதாரணமான கட்டை ஆடுகள் இருக்குது தானே. சாதாரணமான ஆடுகளை இப்படிப்பட்ட ஆடுகளோட சேர்க்கலாமா? இல்லை, இப்படி இந்த ஆடுகளை என்னென்றால் நாம் ரோட்டில் அவுத்து விட்டு புல்லுமையை விடுறதெல்லாம் இவ்வளோக்கு அந்த பழக்கம் தெரியாது. இவ்வளோ கட்டி வச்சு சாப்பாடு போட்டு தான் இந்த இனத்தை நாம் இது பண்ணணும். எதுவும் அவுத்து விட்டுறதோ அதோ விடுறதோ பாதுகாப்பும் இல்லை. இந்த இனத்தை எப்படியும் பொண்டை சேர்த்து பிடிச்சி போடுவோம். ஆனால் உடையால நாங்கள் கட்டி வச்சு இதெல்லாம் 6 மாதம் குட்டியாரு. இந்த இதுகள் எல்லாம் எல்லாம் 6 மாதம் குட்டியாரு. சரி, இப்போ இப்படிப்பட்ட ஆடுகளை வந்து நீங்கள் இறைச்சிக்காகவா அல்லது இனவிருத்திக்காகவா அல்லது வேறு எதுக்காக வந்து நீங்கள் கூடுதலாக பயன்படுத்துவீங்க? பாலுக்காக எது எதுக்காக? பாலுக்காக பயன்படுத்துறது. நான் என்னென்னா ஆட்டுறச்சி கடையில் தான் வேண்டி சாப்பிட்றத விட உங்கள்கிட்ட உள்ள ஆட்டுறது நான் சாப்பிட்றேன். அது மனம் வராது அப்படி செய்யலை. அது நேரத்தில் வீட்டாக்களும் ஆட்டுறச்சி சாப்பிட்றதில்ல. இதுதான் கூடுதலாக இனப்பெருக்கத்துக்காக தான் இந்த ஆடுகளை நான் வச்சுருக்கிறேன். இந்த வகை ஜமுனாபாரி ஆடுகளை வந்து கிடாய ஆடு அதாவது விற்பனை இது இறைச்சிக்காக அந்த ஆடை கொள்முதல் செய்யக்கல கொள்வனம் செய்யக்கல இப்படிப்பட்ட ஆடுகள் கிட்டத்தட்ட என்ன விலைக்கு இப்போ சந்தையில் போகுது? இறைச்சிக்காகனு சொல்லி நான் இதுவரைக்கும் நான் இறைச்சி கிடைக்க கொடுக்கல ஆடு. நான் பெரிய கிராயில் இதெல்லாம் 6 மாதம் இன்னொரு 6 மாதம் வளர்ந்துருந்தால் இதை உங்களோட கோயில் அது வேள்வி அப்படியா அதிலுக்கு வரும். நான் 120,000 90,000 நான் கடைசியாக கொடுத்தது 90,000 அதுக்கு மேலே 2 ஆடு கொடுத்துருக்குறேன்னு 120,000 அப்படி அவங்க அந்த ஆட்டை கொண்டு 2 லட்சம் ரூபாய்க்கு 100 ஆக்களுக்கு காய்மாற்றி போட்டு போகிற இதெல்லாம் இருக்குது. சார், இப்போ எத்தனை வருஷக்கணக்காக வளர்க்குறீங்களா அல்லது என்ன மாதிரி எவ்வளோ காலம் உங்களுக்கு அனுபவம் இதில்? இந்த எனக்கு தெரியுதுக்குன்னு நான் ஒரு இதில் நிறைய அனுபவம் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் ஆடு வளர்க்குறோம். ஆரம்பத்துலேருந்து நான் வளர்த்துக்குன்னு தான் வரேன். இடையில் ஒரு 25 வருஷம் நான் நாட்டில் இல்லை. அதனுடையில் அப்படி இருந்து நாட்டில் நான் இல்லாட்டியும் நான் அங்கே இருந்து நம்மளோட மாமா மூலமாக ஆடுகளை இறங்கோ வளவங்கோ அப்படின்னு சொல்லி தான் நான் அதை உருவாக்கி வச்சுருந்தேன். திருப்பி நான் வந்தோன்னா அவ்வளோ இதுவும் எப்படியான ஆடுகளில் அதிகப்படியாக நோய் தாக்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அல்லது எப்படிப்பட்ட நோய்கள் இதுக்கு தாக்கம் கொடுக்கும் அதிலிருந்து எப்படி நீங்கள் அதை காப்பாற்றி கொள்வீங்க? நோய் தாக்கம்ன்றது இன்ற ஆடுகளுக்கு குறைவு. ஏன்னா அது இந்த பட்டியில் சுத்தமாக வச்சுருந்தால் இந்த நோய் தாக்கங்கள் இல்லை. அதுகளுக்கு நான் அப்படியே 3 மாதத்துக்கு ஒருக்கா மருந்துகளை கொடுத்துக்கொள்வேன். விட்டமின் அதுக்குரிய விட்டமின் கொடுக்குறது. அதே நேரம் ஆடு தண்ணிக்குல அதில் மூத்திரம் புழுக்க ஆட்டுக்குள்ளே நின்றால் அந்த காலுகளுக்குள்ள தான் அந்த கிருமி தாக்கம் வரும். அதில் வராமல் தான் அந்த பழத்தில் அதை போட்டு ஆடுகளை வச்சுருக்கிறேன். நான் இப்படியும் கிழமை குறுக்கா ஆடுகளை எல்லாம் காலையெல்லாம் பிடிச்சி பார்த்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதிலெல்லாம் நான் ட்ரீட்மெண்ட் செய்து தருவேன். ஊசி போடுறதுனாலே சில மருந்து டாக்டரை கூப்பிட்டு பார்த்துக்கிடுவேன். வெனக்கன்னு சொல்லி பேசுனால டாக்டரே இருக்கார் எங்களுக்குன்னு சொல்லி. உங்களை பார்க்கல உண்மையில் நிறையவே ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு பகுதிக்குள்ளே இருக்கிற நிலப்பரப்புக்குள்ளே நீங்கள் இவ்வளவு விஷயத்தை நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது வந்து எங்களுக்கே ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. உண்மையில் வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட நல்ல முயற்சிகள் இன்னும் இன்னும் வளர வேணும்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் கூட உங்களோட பிரதேசங்களில் இருக்கிற நிலப்பரப்புகளை இயலுமான வரையில் வீணாக்காமல் அதை அழகான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய குடும்ப வருமானத்துக்கான ஒரு தொழிலாக கூட அதனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியப்பாடு இருக்கிறது. அதற்கான உதாரணத்தை தான் நாங்கள் இப்பொழுது சன்சீர் அவர்களுடைய இல்லத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கும் ஒரு உதாரணமாக அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம். சரி, இனிய விடங்களை பார்த்துக்கொள்ளலாம். தேன் தொலைக்காட்சி மற்றும் ஈழநாடு அனுசரணையிலே நமக்காக நாம் நமக்கென்ற ஒரு வீட்டுத் தோட்டம் என்கிற தொனிப்பொருளுக்கு அமைவாக ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் ஜம்சீர் அவர்களுடைய இல்லத்திலே அவர் மேற்கொண்டிருக்கின்ற சிறிய அளவிலான வீட்டுத் தோட்டம் மற்றும் ஆடு வளர்ப்பு போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் இந்த மரம் என்னுடைய கண்ணிலே பட்டது. முருங்கை மரம் எல்லோருக்குமே தெரியும். இப்பொழுது முருக்கங்காய் அன்னளவாக 1000 ரூபாய்க்கு அதிகமாகவே சந்தையில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. நிறைந்த சத்து நிறைந்த சத்தான ஒரு உணவாக முருங்கை காணப்படுகிறது. அதே நேரத்தில் முருங்கைக்காய் காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த முருங்கை இலை பல வகையான வியாதிகளுக்கு மருந்தாகவும் முருங்கைப்பூ அது மருந்தாகவும் பயன்படுகிறது. அதே நேரத்தில் இந்த இலைகள் கூட இந்த முருங்கை கீழியாக சுண்டல் செய்து ஏராளமான கறிகளோடு கலந்து சிலர் வந்து பருப்போடு கலந்து கூட சமைத்து சாப்பிடுவார்கள். அப்படி கீரை வகைகளிலே அதிகப்படியாக நல்ல ஆரோக்கியமான நிறைந்த சத்துக்களை கொண்ட ஒரு கீரை வகையாக இந்த முருங்கை இலை வகை காணப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு வீடுகளிலும் இயலுமான வரையிலே இந்த முருங்கை மரத்தை வந்து நாங்கள் நடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிலர் கூறலாம் இதிலே மசுக்குட்டி அநேகமாக வரும் என்று சொல்லி. நாங்கள் கொஞ்சம் அதனை பராமரித்து வளர்த்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மசுக்குட்டி தாக்கத்திலிருந்து முருங்கை மரத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக ஆரோக்கியமான இலைகள் வந்து அற்புதமான ஒரு உணவாகவும் மருந்தாகவும் பயன்படும் என்பது வந்து உங்களுக்கு தெரியும். ஆகவே இயலுமான வரையில் இப்படிப்பட்ட
நல்ல விடயங்களை வந்து எங்களுடைய வீடுகளிலே வந்து நாங்கள் வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே உங்களிடம் பணிவாக கூறிக்கொள்கின்றோம். சரணியர்களே, தேன் தொலைக்காட்சி மற்றும் ஈழநாடு அனுசரணையில் நமக்காக நாம், நமக்காக ஓர் வீட்டு தோட்டம் என்கின்ற அந்த துணைப்பொருளுக்கு அமைவாக இன்றைய தினம் நாங்கள் நவாந்துரை கல்லூரி வீதியில் அமைந்திருக்கின்ற திரு ஜம்சீர் அவர்களுடைய இல்லத்திலே அவருடைய வீட்டு தோட்டம் மற்றும் நாங்கள் முன்முனைப்போடு ஆரம்பிக்க அவருக்கு உதவி செய்திருக்கின்ற வீட்டு தோட்ட முறைகள், அவருடைய ஆடு வளர்ப்பு, இப்படி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விடயங்களை வந்து நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி கூடாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்த நேரத்திலே அவருக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே ஊக்கம் அவருக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும். இதே போல மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு அவர் தன்னுடைய உதவிகளை வழங்கிக் கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் இந்த பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். இதனை நிறைவு செய்வதற்காக இன்றைய தினம் அவருக்கு டேன் தொலைக்காட்சி வழங்குகின்ற ஒரு பரிசு கூப்பன் அவருக்கு வழங்கப்பட காத்திருக்கிறது. அத்தோடு சாந்தி அக்ரோ நிறுவனத்தினர் வழங்குகின்ற 10 வகையான விதைகள் மற்றும் தெளிகருவி இவருக்கு வழங்கப்பட காத்திருக்கிறது. இவற்றை வழங்குவதற்காக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர் தயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு விதைகள் கிடைச்சிருக்குது. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் உங்களோட இருந்து உங்களோட வீட்டில் இருக்க நிறைய விஷயங்களை பார்த்து நாங்களும் நிறையவே ஆர்வமாக இருக்கிறோம். நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் படிச்சிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த விஷயத்தையும் உங்களுடைய மனநிலைப்பாட்டையும் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதை வச்சுக்கொண்டு என்ன செய்கிற பிளான் இருக்குது? ஓகேயா? சந்தோஷம் டான் டிவிக்கும் டான் டிவி குடும்பத்தினருக்கும் மிக மகிழ்ச்சியான விஷயம். இப்போ இதில் 10 வகையான விதைகள் இருக்குது. பொருத்தமான இடங்களில் பொருத்தமான விதைகளை போட்டு நிச்சயமாக பயன்பெற வேண்டும் என்று சொல்லி நாங்களும் உங்களை வாழ்த்துறோம். இதுக்கு இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பை கூட்டுற மாதிரி கிடக்குது. ஆனால் விரைவில் நான் இதை செய்து போட்டு உங்களை கூப்பிட்டு காட்டுறேன். நிச்சயமாக இது நல்ல தரமான விதைகள். நிச்சயமாக நீங்கள் நம்பி இதில் நிறைய பயன்பெற வேணும் என்று சொல்லி நாங்களும் உங்களுக்கு டான் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. சரணியர்களே, நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்குள்ளே உங்களை நாம் அழைத்து வந்திருக்கின்றோம். டேன் தொலைக்காட்சியானது பல்வேறுபட்ட சமூக பொறுப்பு வாய்ந்த நடவடிக்கைகளை பல்வேறு விதங்களிலே பல பகுதிகளிலே மேற்கொண்டு கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். அதன் ஒரு அடிப்படை இன்னும் ஒரு அங்கமாகத்தான் இந்த நமக்காக நாம், நமக்கென்றோர் வீட்டு தோட்டம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியையும் நாங்கள் மக்களுக்கூடாக அறிமுகப்படுத்தி அதனை உங்களூடாக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் இல்லத்திரைகளிலே அவற்றை நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். காலத்தின் தேவையுணர்ந்து நாட்டிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, ஒரு அசாதாரண சூழ்நிலை, இவற்றுக்காக நம்முடைய தேவைகளை நாமே பொருட்படுத்தி நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த வீட்டுத் தோட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பகுதிகளிலும் இந்த விடயத்தை ஆரம்பிப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே அழகாக திரு ஜம்சீர் அவர்களுடன் நாங்கள் இணைந்து கொண்டிருந்தோம். சரி, பார்க்கலாம். நாங்களும் இதே போல இதே ஆர்வத்தை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களாகிய நீங்களும் உங்கள் வீடுகளிலே ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்கான பலன்களை, தேவைகளை நீங்களே பெற்று நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். நிகழ்ச்சியிலே ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த நேயர் சொந்தங்கள் உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு எங்களோடு பணிபுரிந்த தொழில்நுட்ப பிரிவினர் மற்றும் உதவியாளர்கள் அனைவரோடும், டேன் குடும்பத்தினர் அனைவரோடும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.